குடும்ப பாட்டெல்லாம் இல்லையா குடும்ப மியூசிக் இருக்குதுயா குடும்ப மியூசிக்கா என்னடா புதுசா இருக்கு எங்க யூஸ் பண்ணுங்க வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ கண்டினியூ பண்றேன் தென் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஏபிசி ஜூஸு அதுக்கப்புறம் வந்து அந்த பச்சை பயிறு தேங்காய் பூலாம் போட்டது இன்றைக்கி வந்து லஞ்ச் நான் தான் பண்ண போகிறேன் ஸோ மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தனால அதை வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் வெஜ் புலாவ் பண்ண போகிறேன் ஸோ அதனால் பச்சை பட்டாணி அண்ட் கேரட்டு பீன்ஸு அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கேரட்டை வந்து தோல்லாம் சேவிக்கிறேன் கட் பண்ணுறதுக்காக டெய்லி நான் லஞ்ச் பண்ண மாட்டேன் என்னைக்காச்சும் ஸ்பெஷல் டே அப்படின்னா நான் தான் பண்ணுவேன் அன்றைக்கி தான் நான் வந்து வீடியோவும் எடுத்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ கேரட் தக்காளி பச்சை மிளகாய் மஷ்ரூம் பெரிய வெங்காயம் பீன்ஸு கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு பச்சை பட்டாணி ஏலக்காய் பட்டை கிராம்பு பேலீஃப் இதெல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு பாஸ்மதி அரிசியை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கலாம் நான் 1 கப் அரிசி வந்து எடுத்திருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலீஃப் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் லேசாக வதங்கினாலே போதும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் நான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மஷ்ரூம் பீன்ஸு கேரட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு க்ரீன் பீஸை பச்சை பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கால்வாசி முன்னாடியே வேக வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கேன் சில சமயம் வந்து பச்சை பட்டாணி வேகாமல் போயிடும் அதனால் ஒரு 25% வந்து வேக வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி இதில் சேர்த்துட்டு ஒரு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஜென்டலாக பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து 1 கப் அரிசி சேர்த்துருக்கேன் இல்லையா அதுக்கு அதனால் 1/2 கப் தண்ணி அண்ட் 1 கப் தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு நல்லா அது வந்து நல்லா கொதிச்சோன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ வந்து இதை ப்ரெஷர் போட்டு எடுத்துடலாம் ஸோ நம்ம புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு வெஜ் புலாவ் ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு நல்லா அந்த உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு ஸோ நம்மளுடைய வெஜ் புலாவ் ரெடி
இப்போ வந்துட்டு சாரீஸ் கலெக்ஷன்லாம் பார்த்துட்ருக்கோம். காதிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. செம்மாதான் ஏதாச்சும் சாரீ வாங்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னால் கட்டலாம். அதுக்கப்புறம் முன்னாடி காலேஜ் படிக்கும் போது ஏதாவது ஃபங்க்ஷன்னால் சாரீ தேவைப்படும். இப்போ வீட்டில் இருக்கிறனால ஆன்லைன் கிளாஸாக சாரீலாம் தேவைப்படுறதில்ல. பட் இருந்தாலும் ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் வச்சுக்கோன்னு சொல்லி இது ரெண்டும் அம்மா செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து பரமக்குடி போயிட்டுருக்கோம். கேஸ் ஸ்டவ் ஒன்று வாங்கினோம். ஸோ இன்னைக்கு நல்ல நாள் அப்படிங்கிறனால இன்றைக்கே வாங்கிடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இல்ல நாக்கு வறண்டு வரக்காஞ்சு கிடக்கு, ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. எப்ப வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா. கோவிட் சுச்சுவேஷன் வந்ததுலேருந்து இந்த மாதிரி கடையில் வந்து உட்காந்து சாப்பிட்டுலாம் ரொம்ப நாளாச்சு. நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஸோ சாக்லேட் மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணேன். அண்ணா ஹாய் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மில்க் ஷேக்கை பார்க்கும்போது கையால் வழங்காமல் கிடக்கு ஸ்பூனு. அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு, பில்லும் பே பண்ணியாச்சு. பில்லை வந்து அண்ணா தெரியல கட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு பார்சலும் வந்து வாங்கியாச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஸோ நான் பார்த்தீங்களா மாஸ்க்லாம் போட்டிருக்கேன். அந்த ரெட் கலர் ஷாலில் தான் நான் மாஸ்க்லாம் போட்டிருக்கேன். அது மாதிரி நீங்களும் வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க. அப்பப்போ கையை சானிடைஸ் பண்ணிக்கோங்க. என்ன தான் கவுண்ட்ஸ் கம்மியானாலும் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். ஐயோ, வீட்டுக்குள்ளே கண்ணு வேறு தெரில. அங்கே இருக்கு காரு, பேரி உட்காந்துடலாம். இப்போ வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியதுருக்கு. 9 மணிக்கெலாம் கடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மணி வந்து 8:00 இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், திங்ஸ்லாம் வாங்கியாச்சு. மழை வேற தூர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ புது கேஸ் ஸ்டவ் வந்து அம்மா ஓப்பன் பண்ணி பிரிச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா நான் யூபிஎஸ்சி நான் படிச்சுட்ருக்கேன். பட் சைட்லேயும் நான் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து இன்கம்ல வாங்கினதான் வந்து இந்த கேஸ் ஸ்டவ். ஸோ ரொம்ப ஸ்பெஷலு. அம்மாவும் ரொம்ப ஹாப்பி. தூக்கவா அவ்வளோதான், இதான் ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால். இதான் அங்கே போய் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்ல. ஸோ அதனால் பாதாம், அப்புறம் வந்து ட்ரை கிரேப்ஸு, இது எல்லாத்தையும், டேட்ஸு, இது எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சா நம்ம டெய்லி மறக்காமல் எடுத்து சாப்பிட்றலாம். நைட்டு வந்து இதை ஊற வச்சுட்டு காலையில் வந்து எடுத்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது. இந்த ஆடி வெளி ப்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து போச்சு. ஏன் தயங்குறீங்க, வாங்க. இது சரிப்பட்டு வராது, இறங்கிற வண்டி தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.